Hi friends, welcome to Nisha's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காடை கிரேவி. எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு panல நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் pepper, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இல வாசனைக்காக 4-5 கிராம்பு, 3 பட்டை, 2 ஏலக்காய், 3 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வந்து நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் நம்ம வேணாம் விட. ஸோ இது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு நான் குக்கர் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்க விட்டுடலாம். கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். காடை வந்து நம்ம ஒரு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். காடையை பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மாவும் குக் பண்ணலாம். அதுக்கு நம்ம விசில் வந்து ஒரு விசில் வச்சிட்டோன்னா உடனே நமக்கு குக் ஆகிடும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். 1-2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லா மசாலாவும் ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இது இப்போதைக்கு இது 2 போட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வாட்டர் ஊற்றி நல்லா ஃபுல்லாக நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம காடையை நல்லா மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். 5 காடை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம கிரேவியில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக நல்லா பிரட்டி எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் வச்சிடலாம். ஓகே, ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட காடை கிரேவி இந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆன போதும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காடை கிரேவி 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சப்பாத்தி அண்ட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக நான் ஈஸியாக செஞ்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.